எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட் ரெசிப்பியில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் ஒரு ஒன் ஆஃப் த ரெசிப்பிங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பால், முட்டை. ஸோ பாலில் வந்து கால்சியம் இருக்குது, முட்டையில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து ஹெல்த்தி ரெசிப்பின்னு சொல்கிறேன். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சமான உணவாக இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ 2 கப் பால் எடுத்துக்கிறேன். நான் நல்லா பாயில் பண்ண கூலான பால் எடுத்துக்கோம். 2 கப் பாலுக்கு 2 முட்டை நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு முட்டை பிரியராக இருந்தீங்கன்னா கூட ஒரு எக் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாலுக்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். இல்லை முட்டை பிரியர் இல்லைன்னா நீங்கள் 2 கப் பாலுக்கு 1 முட்டை கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் சேர்க்குறேன். ஸோ சுகர் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பாலுக்கு தகுந்தபடி சுகரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, ஏன்னா ப்ரெட்டுக்கும் நமக்கு சுகர் தேவைப்படும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சால்ட் ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஸ்வீட் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் கலந்துக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ சுகர், எக்கு நல்லா பாலில் வந்து மிக்ஸ் ஆகணும், நல்லா அடிச்சிருங்க. ஏன்னா எக்கு வந்து நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் ப்ரெட் மேலே டோஸ்ட் பண்ணும்போது. 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன் நான் வாசனைக்காக. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஏலக்காய் விட்டுறலாம். ஸோ நறுமணத்துக்காக நான் 2 ஏலக்காய் எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தவா பானை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு எது பிடித்தமானதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கலாம், இல்லை ஆயில் போட்டுக்கலாம், இல்லை நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரெட்டு பீஸை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்கில் நல்லா டிப் பண்ணி பானில் வைங்க. அங்கங்கே இன்கேஸ் சரியாக அந்த மில்க்கு வந்து ப்ரெட்டில் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே அதை வந்து மேலே ஸ்பூனு வச்சு கூட நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். ஸோ தோசை திருப்பி போட்டு எடுக்கிற மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கணுங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இது, 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ பசங்களுக்கும் ரொம்ப பிடித்தமான உணவு தான், ஏன்னா இதில் சுகர் சேர்க்கறதுனால கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த திட்டுப்பு சுவை இருக்கிறதுனால பெரியவங்களுக்கும் இது ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ மீடியம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அடிபிடிச்சிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப போயிடுச்சுனாலும் ரொம்ப கருப்பாக இருந்து தீஞ்சிரும். ஸோ கரெக்டான அந்த பக்குவத்தில் எடுத்துருங்க. ஏன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி பாலை வந்து குக் பண்ணியாச்சு. ஸோ அந்த முட்டை வேகிற அளவுக்கு தான் நம்ம அதை திருப்பி போட்டு எடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து வீட்லேயே பண்ணிடலாங்க, டேஸ்டான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ அவ்வளோதான், நான் 4 ப்ரெட்டுக்கு போட்டிருக்கேன். எனக்கு 2 கப் பாலுக்கு 4 ப்ரெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.